வியூவர்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு மணத்தக்காளி கீரை கடைசல் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹெல்த்துக்கு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது உதவி செய்யும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வந்து காய வச்சேன். இதில் இதை வச்சு நான் ஏதாவது செய்யணும். இன்னும் கூட நாளைக்கு கூட ஊற வைக்கலான்ட்டு இருக்கேன். நான் கொஞ்சமாக இப்போதைக்கு ஊற வச்சுட்டேன், ஆனால் மிஷினில் தான் கொண்டு போய் அரைக்கிறேன். அதே போல் கோதுமையும் காய வச்சுட்டேன். இது ரொம்ப நாளாக வாங்கி அரைக்காமையே வச்சுருந்தேன், இப்போ தான் அரைக்கிறேன். மணத்தக்காளி கீரை, துவரம் பருப்பு, வரமிளகா போட்டு இப்போ இதை வேக வைக்க போகிறேன். அதோடு தக்காளி பழமும் சேர்த்து வேக வச்சிடணும். முட்டைக்கொசு பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கேன், பொரியல் பண்ணிடுறேன். ஆயில் ஊற்றிக்கிறேன். முட்டைக்கொசு ஒரு 3 தடவையாவது கழுவணும் நம்ம, ரொம்ப நல்லது. இது கேன்சர் அந்த மாதிரி வியாதிகளுக்கு இது மருந்து. அடிக்கடி நம்ம ஒரு வாரத்துக்கு 3 தடவையாவது சாப்பிடணும். நம்ம பச்சை மிளகா இல்லாட்டி வரமிளகா போட்டு கூட செய்யலாம். கொஞ்சம் காரம் தேவையில்லைன்னா, கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கலந்து செய்யலாம். இது கொஞ்சம் போட காரசாரமாக நல்லா இருக்கும். உப்பு சேர்த்துட்டு கடைஞ்சிடணும். நல்லா சுண்டிடுச்சு, காய் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப வேகலைனாலும் பரவாயில்ல, அரைக்குற வெந்தாலும் நல்லா தான் இருக்கும். வந்துடுச்சு, கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் இது போட்டுட்டால் சரியாக போயிடும். தேங்காய் துருவல் போட்டாச்சு, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கீரை கீரை தாளிக்கலாம் கேட்டாங்க. கீரை தாளிச்சு கொடுக்க போகிறேங்க. ஒரு கொதி கொதிச்சு அப்புறம் இறக்கிடணும். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தேங்காய் திருவள் போடணும். தேங்காய் திருவள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்தில் தேங்காய் திருவள் போடுவாங்க. ரசமும் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் எல்லாம் வறுத்து தண்ணி ஊற்றுறேன். பிறகு புளி அப்படியே இதில் சேர்த்திடலாம். நல்லா கரைஞ்சி டேஸ்ட் கொடுக்கும். சமையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாதம், முட்டைக்கொசு பொரியல், இது வந்து கீரை ரசம். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.